டிவிஎஸ் வந்து இப்போ புதுசா பாத்தீங்கன்னா ஆர்டிஆர் 310 வந்து லான்ச் ஆக போதுங்க. அதுவும் நம்ம இந்தியாவில டிவிஎஸ் என்னன்னு தெரியல. எப்ப பிஎம்டபிள்யூ கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 10 வருஷத்துக்கு எடுத்தாங்களோ அப்ப இருந்து பிஎம்டபிள்யூட இன்ஜினை மாடல் மாடலா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பிஎம்டபிள்யூட இன்ஜின்ல என்ன பர்ஃபார்மன்ஸோ அதே பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 2017 பிஎம்டபிள்யூ இன்ஜின் லான்ச் ஆச்சு. இப்ப வரும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினும் ஒரே இன்ஜினை வச்சு டிவிஎஸ் பாத்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்ஆர் 310 இருந்து அதுக்கப்புறம் இப்போ நேக்கட்ல ஆர்டிஆருக்கு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஆர்டிஆர் 310 பாத்தீங்கன்னா அதே பவரிங் அதே லோன் மீட்டர் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இதோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 312cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ற பவர் 33.5 BHP பவர். அண்ட் இதோட டார்க் 27.3 Nm டார்க். அதே மாதிரி இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 158 km/h கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியில பிரைசிங் தான் பெரிய பிரைசிங் சொல்லலாம். அதே மாதிரி அப்பாச்சி ஆர்ஆர் 310 இருக்கிற அதே TFT டிஸ்பிளே நேக்கர்ல கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சூப்பராக கொண்டு வர போறது சொல்லிருக்காங்க. அதுவும் அப்பாச்சி ஆர்டிஆர் 310 நேக்கர் ஸ்போர்ட்ஸ் பைக்ல. இந்த நேக்கர் ஸ்போர்ட்ஸ் பைக் லீக்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய போட்டியாவே இருக்கும். KTM 390க்கு அதுக்கப்புறம் 250 டியூக்கு இந்த மாதிரி ஹோண்டா சிபி 300 ஆருக்கு இந்த மாதிரி நிறைய பைக்கு கன்ஃபார்மா ஒரு 300cc ஒரு பெரிய காம்பிடேட்டரா இந்த நேக்கர்ல இந்த பைக் இருக்கும்ன்றது சந்தேகமே இல்ல சொல்லலாம். இந்த பைக் லான்ச் ஆனா எத்தனை பேர் எடுப்பீங்க, எத்தனை பேர் இந்த பைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணி போங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு உதவலாம்.